காலத்தில் சிரியாவின் ராஜா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான் யாருக்கு விரோதமாக எழும்புறா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக பாருங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் யுத்தம் பண்ணுன்னா நேராக போய் பண்ணலை பாளையம் இறங்கணுன்னா கூட எந்தெந்த இடத்துல இறங்கணுமோ அந்தந்த இடத்துல பாளையம் இறங்குனா தான் வெற்றி கிடைக்க முடியும் எத்தனை பேர் தெரியும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் படிக்கும்போது சரியாக படிக்கணும் எந்த நமக்கு நல்லா தெரியும் எது படித்தா எது சரியாக மார்க் வாங்கலான்னு தெரிஞ்சு அதை நல்லா படித்தோம்னா நல்லா மார்க் வாங்கலாம் எத்தனை மாரி தெரியும் ஒரு சில நேரத்தில் பாருங்கள் ஒரு சிலருக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியாதனால தான் நல்லா மார்க் வாங்கவே முடியிறது கிடையாது இப்போ இவன் பாலி இறங்கின உடனே எங்கெங்கேயோ போய் இறங்கில்லை அப்படியே நேராக போய் நின்றுடுவெல்லாம் போய் இறங்கலாம் பாருங்கள் எந்த இடத்துல இறங்குனா அவங்கள பிடிக்க முடியும் எந்த இடத்துல இறங்குனா அவங்கள வந்து தனக்கு சுதந்திரமாக்க முடியும்னு அவனுக்கு தெரியுது பாருங்கள் அதே மாதிரி தான் பிசாஸ் வந்து பாருங்கள் எடுத்த உடனே நேராக வந்து உங்கள் முன்னாடி அப்படியே தலையை உரிச்சின்னு அப்படியே முன்னாடி வந்து ரெண்டு பல்ல காமிச்சின்னு வாழை காமிச்சின்னு நான் வந்துட்டேன்னு சொல்கிறது கிடையாது அப்புறம் டோ வேறு மாதிரி யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான்னு உங்கள் எங்கே இறங்குனா உங்களை பிடிக்கலான்னு அவனுக்கு தெரியும் நிறைய பேர்லாம் நினைக்கிறாங்க பாருங்கள் பிசாஸ் வந்து நேராக வந்து நின்று தாக்குவான் அப்படி தாக்க முடியுமா அவங்கள நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கத்தருடைய பிள்ளை உங்கள் மேலே ரத்தம் இருக்குது உங்கள் மேலே முத்திரையை போட படிச்சுருக்கிறாரு பரிசு தாவியானவர் இருக்கிறாரு எப்படி வந்து உங்கள் முன்னாடி அவனால் நிற்க முடியும் ஆனால் உங்கள் முன்னாடி வர முடியாது ஆனால் உங்கள் எண்ணங்களில் அவனால் கிரி செய்ய முடியும் இப்போ யோசித்து பாருங்களேன் இப்போ ஏவால்கிட்ட வரா ஏதேனுக்குள்ள ஏதேனு தேவடைய பிரசனம் பாருங்கள் ஏவால் ஏவால்கிட்ட வரணும் நேராக வந்தானா சொல்லுங்கள் பத எப்படி வந்தான் நேராக வந்து நான் நான்தான் சாத்தான் நீ உன் பேருன்னாவா அலோ அவ்வாறு இவன் கைகை கொடுத்தாண்ணா எப்படிங்க வந்தான் மணிங்க அங்கே ஒரு ஒன்று சுற்றின்னு இருக்குது பாருங்கள் அது நல்லா பார்க்குறான் வேதம் சொல்லுது பாருங்கள் கர்த்த சிருஷ்டித்தான் தந்திரமுள்ளதாக இருந்தது தான் அதை வந்து அப்படி சிருஷ்டித்து வச்சார் இவனுக்கு தேவை அந்த தந்திரம் அதனால் என்ன பண்ணிட்டான் நேரம் எது தந்திரமா வேலை செய்தோ அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான் நீ ஒரு ஆஃபீஸுக்கு போய் ஒரு வேலை ஆகணும்னு வைங்களேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வேலை ஆகணும்னா தேடினே இருப்பீங்க எவனை பிடிச்சா வேலை நடக்கும் கரெக்டாக கரெக்டாக இல்லையா தோத்து பாருங்க யாராவது ஒருத்தர் இருப்பான் இருந்த அவனை பிடிச்சிங்கன்னா அந்த வேலையை என்ன பண்ணிடலாம் பாருங்கள் கரெக்டாக நமக்கு எல்லார்கிட்டையும் போனால் வேலை நடக்காது யாரை பிடிச்சா வேலை நடக்கும் எங்கே போனால் வேலை நடக்கும் நமக்கு தெரியுது தோத்து பாருங்கள் பிசாசன சாதனமானால யாரை பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும்னு அவன் திட்டத்தை போடுறான் பாருங்கள் இங்கே இந்த சிரியா ராஜா மாதிரி அவன் எப்படி பாலை மரங்களாம் திட்டத்தை போடுறான் திட்டத்தை போட்டு ஒரு ஆலோசனை பண்ணுறான் ஒன்பது ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேவேலின் ராஜாவனிடத் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்னும் இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான் பா இவன் வந்து கடவுளுடைய சத்தத்தை கேட்குறான் எலிசாக்கு இப்போ விஷயம் தெரியிடுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு இங்கே போக வேணாம் அங்கே போவேணான்னு சொல்லிடுறாரு இந்த காலத்தில் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை வச்சு தான் இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் காத்தார் ஏன்னா இவங்க மேலே ஒரு ஆவியானவரை கொடுத்து இவங்க கத்துற சத்தத்தை கேட்குறது இவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து இவங்களை தனியாகவே கொண்டு போயிடுவார் அந்த காலத்தில் தீர்க்க தசைங்களாம் பாருங்கள் வனாந்திரத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துலையும் தனித்து வாழ்வாங்க யோவர் கூட எங்கே வாழ்ந்தான் பாருங்கள் எங்கே வாழ்ந்தான் வனாந்திரத்தில் அவங்க போய் எங்கேயோ தனித்து அவங்க வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க பாருங்கள் அந்த காலத்தில் தீர்க்க தரிசிகள் அப்படி தான் எரேமியா கூட பார்த்திங்கன்னா எங்கேயோ உள்ளே போயிடுவார் ஏசையா எரேமியா எலிசா எலியா இவங்கெலாம் வந்து எங்கேயாவது போய் தனிச்சு வாழ்வாங்க ஏன்னா இவங்க கடவுளுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லணும் உடனே கத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு சத்தத்தை அனுப்பிச்சு சொல்கிறாரு போய் அந்த இஸ்ரா ராஜாவுக்கு சொல்லு இந்த சிரியா ராஜா வந்து திட்ட ஒன்று போடுறான் எங்கெங்கே இறங்கணும் எங்கெங்கே இறங்கணும்னு அவன் பாலியல் போகிறான் அந்தந்த இடத்த அவங்க போக வேண்டான்னு போய் சொல்லுன்னு அதே மாதிரி பாருங்கள் இந்த மனுஷன் போய் சொல்கிறான் அங்கே இறங்கல போக வேண்டான் பத்து அப்பொழுது இஸ்ரேவலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனது குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகத்தனம் தன்னை பாருங்கள் சொல்கிறத கேட்டாவே சில நேரத்தில் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மாதிரி ஒத்துக்கிறீங்க நிறைய பேருக்கு என்ன சொல்லுங்கள் இந்த புத்தி சொல்கிறதே என்ன பண்ண மாட்டாங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நிறைய நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறதே என்ன பண்ண மாட்டாங்க இது வந்து ஆதாம் கிட்டேருந்து வந்துடுச்சு இது அதனால் இதை மாற்றுறதுக்கு ரொம்ப வீட்டில் கூட பாருங்கள் பசங்க சொல்கிறத கேட்குதா இப்படி செய்யாதரான்னு சொல்லி பாருங்கள் ம் அப்படின் திரும்பணுன்னா உடனே செஞ்சு காமிக்கும் உடனே நமக்கு ஒரு எரிச்சல் வரும் பாருங்கள் போட்டு மிதிக்கலாமான்னு தோணும் இல்லையா பாருங்கள் சிக்னல் போட்டு வச்சுக்கிறாங்க தாண்டி போகாதீங்க நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பார்த்துருக்கீங்களா இங்கே ஆரன் அடிக்க வேண்டாம் அங்கே தான் என்ன பண்ணுவான் இங்கே வந்து சிறுநீர் கழிக்காதீர்கள் அந்த செவுறு முழுவதும் என்ன பண்ணிருப்பான் நீ பார்த்துருக்கீங்களா ஏன்னா எது செய்யாதரான்னு சொன்னால் அதை தான் என்ன பண்ணுவான் செய்கிற பழக்கம் பாருங்கள் இது இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மனப்பான்மை இது ஆனால் கர்த்தர் வந்து பாருங்கள் அந்த எலிசா கிட்டே சொல்லி அனுப்புகிறேன் இதை செய்யாதன்னா அவன் உஷாராகிறான் சிறைவேல் ராஜா எலிசா என்ன சொல்கிறான் அதை மட்டும் செஞ்சுட்டா போதும் சில நேரத்தில் பாருங்கள் கர்த்தர் கூட உங்ககிட்டலாம் சில விஷயத்த இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அதை செஞ்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிறைய பேருக்கு என்ன தெரியுமா அந்த சொல் பேச்சை என்ன பண்ணுறது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கோயில் திருவிந்துக்கா குடுகுடுன்னு ஓடி வரணுமா எழுந்து முன்னாடி ஆயத்தம் பண்ணி ஜவம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஓத்து பாருங்கள் அந்த நேரத்தில் தான் அப்போ தான் அங்கே அங்கே நம்ம எடுத்தீங்க ஜெபம் சொல்வோன்னு உடனே குருகுடன் ஓடி வந்த அது என்ன கோயில் உருண்டை பிரசாதம் இல்லையா கொஞ்சம் ஆயுத்தமாக இருக்கணும் மன்னது என்னவாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் தேவன் சமூகத்துக்கு வரும் சர்ச்சுக்கு வரும்போது போது பாருங்கள் பைபிள் சொல்லுது அந்த காலத்தில் ஜனங்க ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்னங்க பண்ணணும் ஆயுத்த பண்ணணும் ஆயுத்தம்னா என்ன தெரியுங்களா முன்கூட்டியே சொல்லுங்கள் முன்கூட்டியே சனிக்கிழமையே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை முன்னாடியே கிளம்பி போகணும் அப்படி முன்னாடியே கிளம்பி போய் நம்ம உட்கார பாருங்கள் துவக்க முதல் முடிவு வரை கற்று நமக்காகவே பேசிக்கொண்டிருப்பாரு நிறைய பேர் நீங்கள் அப்படி யோசிப்பீங்க இல்லையா நமக்கு என்ன ரெண்டு பாட்டு தானே ஏதோ ஒரு பாட்டு தானே ஏதோ ஒரு செய்தி தானே பரவாயில்ல கொஞ்சம் நேரத்தில் இடையில் போயிடலாம் இல்லை இல்லை நல்லா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வரையும் சண்டேலாம் நான் கோயிலில் மிஸ் பண்ண தான் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி எந்த காரணத்தினாலும் மிஸ் பண்ணதில்லை ரெண்டாவது அது என்ன ஆரம்ப மணி இருந்தே பாருங்கள் முதல்ல போய் உக்காருவேன் முதல்ல போவேன் எனக்கே மொய் முதல் சேரில் முதல்ல உக்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது அன்னி பாசியில் ஜபம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் வாசிப்பேன் அதுக்கப்புறம் தான் அவங்க தோக்க ஜபத்தை ஆரம்பிப்பாங்க அப்படியே அந்த சண்டே முழுவதும் எப்படி இருக்குன்னா ஆண்டவர் எங்கிட்ட எல்லா நிறைய காரியங்களும் பேசியிருப்பார் இப்போ யோசித்து பாருங்கள் ஆயத்தம்ன்றது என்ன தெரியுங்களா கர்த்தருக்கு இல்லை நமக்கு சொல்லுங்கள் நமக்கு அதேமாரி சுவாசிக்கிறீங்க எப்போவுமே சொல்கிறாங்க சில விஷயத்துக்கு நம்மளை நம்மள என்னவா வச்சுருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படி ஆயத்தமாக இருந்தால் தான் காரியத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்